وفي دينار مرتضى راغمیدے शिखया शेखरिणं पतिं यतीनाम् असद्गुरुपरम्पराये मह इति श्रीपाञ्चरात्रप्रक्रियै पत्ति ओरळवु पातुण्डोम् इदिल अद्वैत सम्प्रदायत्तिल शाङ्करभाष्यत्तिल अवर् सोल्लुम्पोळुदु சில விஷயங்களை ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்ற எந்த விஷயம் ஒத்துக்க முடியாது அப்படின்னாக்கா அங்க வாக்கியம் இருக்கு என்ன அப்படின்னா வாசுதேவ பிரம்மபூதாது வாசுதேவாது சங்கர்ஷோ நாம ஜீவோ ஜாயதே அப்படின்னு இருக்கு பரம காரணமா இருக்கக்கூடியது அதுவே பரபிரம்மன் அந்த சங்கர்ஷனிடமிருந்து பிரத்யும்னன் என்னும் மனசு உண்டாகிறது அந்த பிரத்யும்னன் என்கிற மனதில் மனதிற்கிட்டிருந்து அனிருத்தன் என்கிற அகங்காரம் உண்டாகிறது அப்படின்னு இருக்கு இது பாகவத பிரக்கிரியா இருக்கு அதாவது இந்த பஞ்சராத்திர பிரக்கிரியா இதுல வந்து ஜீவனுக்கு உற்பத்தி இங்க சொல்லப்பட்டிருக்கு சங்கர்ஷன் இங்க ஜீவனாவன் உற்பத்தி ஆகிறான் அப்படின்னு சொல்றது இது வந்து ஸ்ருதி விருத்தமாச்சே ஸ்ருதி விருத்தமான ஜீவோற்பத்தியை போய் எப்படி சொல்லலாம் நஜாயதே மிருகதேவா விபஸ்டது அப்படின்னு இருக்கு அதனால கடவுள் சொல்றது இவன் பிறப்பற்றவன் ஜீவன் அத மாதிரி துவாவஜவ் அப்படின்னு ஞாக்ஞவ் துவாவஜவ் ஈசனீஷவ் அப்படின்னு வாக்கியம் இருக்கு அதுல துவவ் அஜவ் இரண்டு அஜவ் பிறப்பற்றவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி சொல்றக்கச்ச பிறப்பற்ற ஜீவனுக்கு பிறப்பு உண்டுன்னு சொல்றது என்ன நியாயம் இது பற்றி பாஞ்சராத்திர பகவத் சாஸ்திரமானது இப்படி சொல்லிவிடுத்தே அதனால இது விருத்தமானது இந்த மதத்தை அங்கீகரிக்க கூடாது அப்படின்னுட்டு சங்கராச்சாரியர் ஆட்சேபிக்கிறார் இத வந்து முதல் ரெண்டு சூத்திரங்களும் பூர்வபக்ஷ சூத்திரமாக நம்ம சித்தாந்தத்துல இருக்கு கடைசி ரெண்டு சூத்திரம் சித்தாந்தபுரமா இருக்கும் சங்கராச்சாரியர் என்ன பண்ணிட்டாருனாக்கா நாலு சூத்திரத்தையுமே பாஞ்சராத்திர ஆகமத்தை கண்டனம் பண்றதா மாதிரி அவர் எடுத்துட்டு போயிட்டார் அந்த கிரமத்துல அவர் பண்ணி வச்சிருக்கார் அதனால அது இப்ப கிடையாது அப்படின்னு சொல்லணும் ஆளவந்தார் ஆகம பிராமணியத்துல இந்த நாலு சூத்திரத்திலயே முதல் ரெண்டு சூத்திரத்தை பூர்வபக்ஷபரமா பண்ணி அடுத்த ரெண்டு பட்சபரத்தை சித்தாந்தபரமா வியாக்கியானம் பண்ணி என்ன என்ன கேள்வி ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமத்தை பத்தி கேட்கிறாளோ எப்படி எப்படி இல்லாம கேள்வி கேட்கிறாளோ அது அத்தனைக்கும் சமாதானம் சாதிக்க பகவத் சாஸ்திரம் பாஞ்சராத்திரம் அது வந்து கூட அதுவும் அப்பிரமாணமா பிரமாணமா அங்கெல்லாம் பிரமாணமா அப்பிரமாணமான்னு கேட்டுக்க சந்தேகம் வந்தது இங்க அப்பிரமாணமா இல்லையா அப்படின்னு கேள்வி வருது அப்பிரமாணம் அப்படின்னு பூர்வபக்ஷி சொல்றான் ஏன் அப்படின்னாக்கா இதுதான் வாசுதேவா சங்கர்ஷனோ நாம ஜீவோ ஜாயதே அப்படின்னு சொல்றது இது வந்து ஸ்ருதி விருத்தமான ஜீவோத்பத்தி வேதத்துல சொல்லப்படாத ஜீவோத்பத்தியானது இங்க சொல்லப்பட்டிருக்கு அதனால சங்கர்ஷனோ நாம ஜீவோ ஜாயதே இது ஸ்ருதி விருத்த ஜீவ உற்பத்தியாதி பிரதிபாதனாத் இது ஒரு தோஷமா காமிக்கிறா நம்ம பேர்ல அடுத்தது இப்ப ஏற்கனவே சொன்ன பாருங்க சங்கர்ஷனர்கிட்ட இருந்து பிரத்யும்னன் அப்படிங்கிற மனசு உண்டாகிறது அப்படின்றது அதுவும் தோஷம்னு அடுத்த சூத்திரத்துல சொல்ல போற அதே மாதிரி சாண்டில்ய பகவான் என்ன பண்றாருனாக்கா நான் வந்து எல்லா வேதத்தையும் நான் அத்தியனம் பண்ணினேன் ஆனால் எனக்கு புருஷார்த்தம் அதுல கிடைக்கல புருஷார்த்த ஞானமும் கிடைக்கல புருஷார்த்தமும் எனக்கு கிடைக்கல
ஆனால் பகவத் சாஸ்திரத்தினா அத்தியனம் பண்ணதான் எனக்கு எல்லாம் கிடைச்சது அப்படின்னுட்டு அங்க ஒரு வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியமும் இந்த மாதிரி சொல்லலாமா? வேத விருத்தமா சொல்லிட்டே இருக்காது. வேத விருத்தமா அதை அவர் சொன்னதுனால அதை வந்து நீங்க ஆதரிக்கிறீங்கோ அந்த மாதிரி பகவத் சாஸ்திரத்தை, அது தப்பு அது. அதனால பகவத் சாஸ்திரம் வேத விருத்தமானது, அதனால இது கூடாது. ஏன்னா பாஞ்சராத்திரம் மீது சொல்லிட்டு போடுச்சு, பாங்கேஷு வேதேஷு நிட்ட அம்பலபமானஹா சாண்டில்யா பஞ்சராத்திர சாஸ்திரம் அதீதவான் அப்படின்னு இருக்காது. அவருக்கு நிஷ்டையே வரலையா மீதி வேதங்கள் எல்லாம். அதே பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை அவர் அத்தியனம் பண்ணார், அதனாலதான் அவருக்கு இது இருக்கு. அத மாதிரிதான் இந்த இடத்துல விருத்தமா இருக்கு. ஆகவே இதை அங்கீகரிக்க கூடாது, இந்த பட்சத்தை அங்கீகரிக்க கூடாது அப்படின்னுட்டு பூர்வ பட்சம். இது வேத கண அநாதர வசனாச்சு. வேத கணங்கள் அவைகளுக்கு அநாதர வசனம் இருக்கு. வேதங்கள்ல எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலையேன்னு இருக்கு. அதனால வேத விருத்தமா இருக்கிறதுனால இந்த பஞ்சராத்திர பகவத் சாஸ்திரம் பிரமாணம்னு அப்படின்னுட்டு பூர்வபக்ஷம். இங்க பூர்வபக்ஷம் சித்தாந்த சூத்திரம் அப்புறம் தான் வரப்போறது. ஆனாலும் சித்தாந்தத்தை சாதிச்சுக்கிறாரோ இல்லையோ இந்த கிரந்தத்துல, அதை சாதிக்கிறார். ராப்தாம் தஸ்து சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தானாம் பரபிரம்ம பாவானாம். இத வந்து நீ என்ன சொன்ன தெரியுமா? சங்கர்ஷனங்கிற ஜீவன் உற்பத்தியானான் அப்படின்னு தான் நீ சொல்லிட்டு இருக்க. உன்னுடைய பிரகாரம் எப்படி இருக்கும், ஜீவனுக்கு சங்கர்ஷனங்கிறது விசேஷணம். உன் சித்தாந்தத்துல ஜீவனுக்கு விசேஷணமாக சங்கர்ஷனங்கிறது இருக்குது. அதனால சங்கர்ஷணன் என்கிற பெயரையுடைய ஜீவன், எப்ப நாராயணன்கிற பெயரையுடைய ஜீவன் அப்படின்னு எனக்கு உண்டு. அப்போ இந்த நாராயணன்ற பேர் பிரமாணம் சொல்லாது. அது வந்து எதை சொல்லும், என்னுடைய இந்த உடம்போட கூடிய ஆத்மாவுக்கு நாராயணன் பேர், அதனால இந்த ஜீவன். அதனால நாராயண சப்தம் எனக்கு விசேஷமா இருக்கு. இந்த ஜீவன் ரெக்கார்டு நானு, ஏன் நான் விசேஷமா இருக்கேன். ஆனால் இந்த சங்கரன் நாம ஜீவோ ஜாயதேன்றதுலயும் நீ அப்படி சொல்லிட்டு இருக்க. ஜீவ சப்தத்தினால சொல்லப்பட்டது சாதாரண ஒரு ஆத்மா, அந்த ஆத்மாவுக்கு சங்கர்ஷணன் பேரு, அவன் உற்பத்தியானான் அப்படின்னு நீ சொல்ற. அதனால ஜீவனுக்கு உற்பத்தி அப்படின்னு நீ சொன்ன, அதுவே தவறு. ஜீவசப்தத்துக்கு சங்கர்ஷண சப்தம் விசேஷணம் இல்லை. பின்ன என்னன்னா, ஜீவசப்தம் தான் சங்கர்ஷண சப்தத்துக்கு விசேஷம் விசேஷணமா இருக்கு. ஜீவன் என்கிற ஜீவனை விசேஷணமாக உடைய சங்கர்ஷணன் உற்பத்தி ஆனான் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், சங்கர்ஷணன் ஒரு பரதேவதையினுடைய ஒரு அவதாரம், பரமாத்மாவுடைய அவதாரம். அந்த அவதாரத்தினுடைய ஆளுமைக்கு உட்பட்டு இருக்கிறவன் ஜீவன். அந்த ஜீவன், அந்த ஜீவனுக்கு அதிஷ்டாத்ரு தேவதைன்னு அர்த்தம். ஜீவனுக்கு அதிஷ்டாத்ரு தேவதை. இப்ப சக்ஷுரேந்திரியனுக்கு, சக்ஷுரேந்திரியத்துக்கு ஆதித்யன் தேவதை. அத மாதிரி ஞானேந்திரியம் அதுக்கு ஒரு தேவதை. இது மாதிரிலாம் சொல்றோம். அந்த மாதிரிதான் இந்த இடத்துல ஒரு ஜீவனுக்கு அதிஷ்டாத்ரு தேவதையா இது இருக்குது. வஸ்துதக பரமாத்மாவனுடைய அவதார விசேஷம்தான். இதெல்லாம் வியூகம் அப்படின்னு பேர். பர வியூக விபவ அர்ச்சா ஹார்த்தம் சொல்றோம் இல்லையோ, அஞ்சு நிலைகள். அந்த அஞ்சு நிலைகள்ல வியூக நிலை இருக்கே, அந்த வியூக நிலையில இருக்கிறது தான் இது நாளும் பரவாசுதேவன். அந்த பரவாசுதேவன் கிட்ட அது நாலு பேர் உண்டாகிறா. வாசுதேவ வியூகம், சங்கர்ஷண வியூகம், பிரத்யும்ன வியூகம், அனிருத்த வியூகம்னு பேர். இதெல்லாம் கூட பெருமானுடைய அவதார விசேஷங்கள் தான். இப்படி அவதார விசேஷங்களை சொல்லச்ச இத்த வந்து இதுவானது தப்பானது அப்படின்னு நீ சொல்லக்கூடாது. ஏன்னா பகவானுடைய அவதாரம். ஏன்னா அவன் அஜாயமானோ பகுதா விஜாயத்தேன்னு அவன் திறப்பற்றவன். ஆனால் மனப்பறிப்போடு
அழுக்குமானுடைய சாதியில்தான் பிறந்து தனக்கு வேண்டுருக்கொண்டு தான் தன சீற்றத்தனை முடிக்கும். தனக்கு வேண்டுருக்கொண்டு அவனுக்கு என்ன ரூபம் வேணுமோ அந்த ரூபத்தை எடுத்துக்கிறான். சங்கல்பம் மாத்திராது அவன் வந்துடுறான், அவதரிக்கிறான். காரணம் வந்து நம்மளெல்லாம் ரட்சிக்கணும், அதுக்கோசரம். அந்த மாதிரிதான் சங்கர்ஷண வியூகம், பிரத்யும்ன வியூகம், அனிருத்த வியூகம்னு அவதரிக்கிறார். ஆகையினால சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தானாம் பரபிரம்ம பாவானாம், பரபிரம்ம சுரூபம் அவ, பரமத்துவ சுரூபந்தான் அவள்லாம் தவிர்த்து ஜீவஸ்வரூபன்னே சொல்லாத. ஏன்னா அஜாயமானோ பகுதாவிஜாயது இது ஸ்ருதி பிரசித்த ஸ்வேச்சாவதார பிரதிபாதனாவது. ஸ்வேச்சையை அவன் அவதரிக்கிறான். பரித்ராணாய சாதுகுணாம் விநாயகாயத்திற்குதான் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு நாம் பெருமாள். அப்படின்னா பெருமாளுக்கே பிறப்பு இருக்குன்னு அர்த்தமா? அவர் ஸ்வேச்சையா அவதரிக்கிறார் அர்த்தமே தவிர்த்து அந்த இதுவே அர்த்தம் இல்லை. அதனால அவனுக்கு பிறப்பு அப்படின்னா அனித்தியம் ஆயிடும். அவன் அனித்தியம் கிடையாது, பகவானுடையது அனித்தியத்துவமே கிடையாது. அந்த மாதிரிதான் ஜீவனும். அதனால அஜாயமானோ பகுதாவிஜாயது இது ஸ்ருதி பிரசித்த ஸ்வேச்சாவதார பிரதிபாதனாது, அவனுடைய இச்சையினால் அவதரிக்கிறான். அதுதான் இங்க சொல்றது. அது கொச்சித்து ஸ்ருதி விரோதாக, அதனால ஸ்ருதி விரோதம் இல்லை. அப்படின்னா ஜீவகா அகங்காரம் மனஹா அப்படின்லாம் இங்க சொல்றதே, அதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டாக்க, இந்த சப்தங்கள்லாம் அந்த அதனுடைய சரீர அந்த சரீரத்தை உடைய பரமாத்மாவை சொல்றதுன்னு அர்த்தம். ஜீவன் ஜீவோனா சங்கர்ஷனோ நாம ஜீவோ ஜாயத்தே அப்படின்னு சொன்னாக்க, ஜீவன் அந்த சப்தத்தினால் சொல்லப்பட்ட ஒரு ஆத்மா, அதற்கு சரீரியான சங்கர்ஷணன் அகங்காரம், அந்த அகங்கார சப்தத்தினால் சொல்லப்பட்ட அகங்கார தத்துவம், அதுக்கு சரீரியான பரமாத்மா அனிருத்தன் பிரத்யும்னன், இந்த மாதிரி அர்த்தம் பண்ணிக்கிறோம். இதுதான் இங்க சொல்லப்படுறது. அது ஆகையினால நாங்க விரோதமாவே ஒண்ணுமே சொல்லலையே, விரோதமே ஒண்ணும் சொல்லலது. மனசு பிரத்யும்னா இருக்குது அப்படின்னாக்கா அந்த மனசுக்கு அதிஷ்டாத்திர தேவதை சரீரி பிரத்யும்னன் அப்படின்னு உண்டு. அது அதுதான் சொல்றது. ஜீவ அகங்கார மனசப்தாஸ்த சத்தத் சரீரானாம், அதாதை சரீரமாக உடைய சங்கர்ஷனாதீனாமேவ அபிதாயகாக. இதுதான் எல்லா சப்தங்களும் பிரம்மவாசிகள், பிரம்மத்தையே சொல்லும். அதுதான் சித்தாந்தம். எல்லா வேதாந்திகளும் அதை அங்கீகரிக்கிறார். எந்த சப்தத்தை சொன்னாலும் அந்த சப்தம் பிரம்மத்தையே சொல்லும். எப்படி சொல்லும் அப்படின்னாக்கா, நாம சொல்றது என்னன்னாக்கா, எல்லா சப்தத்தினால சொல்லப்பட்ட வஸ்துக்கள் இருக்கோ இல்லையோ அந்த வஸ்துக்களுக்கெல்லாம் ஷரீரி பரம அதனால அந்த சரீர வாட்சி சப்தங்களுக்கெல்லாம் ஷரீரி பரியந்தம், குணவாட்சி சப்தங்களுக்கெல்லாம் குணி பரியந்தம், ஜாதி வாட்சி சப்தங்களுக்கெல்லாம் வக்தி பரியந்தம். இப்படிதான் போகணும். கோவு அப்படின்னு சொன்னா கோத்து ஜாதி, அதனுடையது கோவியக்தி, பிரிக்க முடியாது. அந்த மாதிரி சரீரத்தை சொன்னா சரீரத்தோட சேர்ந்து ஆத்மாவை சொல்லும். அஜீவன் சொன்னா ஜீவனுக்கு சரீரியான பரமாத்மாவை சொல்லும். அந்த மாதிரிதான் அர்த்தம் பண்ணிக்கணும். நாங்க வண்டி ஒத்துக்கிறோமா? ஏன்னா இப்ப பின்னாடி அடுத்த பாதத்துல வரப்போறது மூணாவது அதிகரணத்துல நாத்மா ஸ்ருதே நித்யத்வாச்சதாத்யா அப்படின்னு நாம சொல்ல போறோம். இதுல வேடிக்கை என்னன்னாக்கா, இந்த அத்வைதிகள் தான் ஜீவனுடைய நித்தியத்துவத்தை போய் அனித்யமா சொல்லிடுத்தேன்னு கேட்கிறவா, அவளுக்கு மோட்சம் கிடைக்கிற பிறகு தான் அவா நித்தியம், அதுக்கப்புறம் அவ போயிடுவா, ஜீவன ஜீவனே கிடையாது, பிரம்மமாவே மாறிடுவா, ஜீவனுக்கு நித்தியத்துவம் இல்லை அப்படின்னு அவ சொல்றா. அந்த மாதிரிதான் அங்க இருக்குது. ஆகையினால இந்த இடத்துல அவளே ஜீவன் நித்தியத்துவம் ஒத்துக்கல. ஜீவனை கூட ஒரு காலகட்டத்தில் அவித்யா கல்பிதம், நித்யா கல்பிதம், பிராந்தி கல்பிதம் அப்படின்னு அவ தள்ளி விடுறார். ஆகவே அது சரியாவே அவா சித்தாந்தத்தை தான் வராது. நாமும் ஜீவ நித்தியத்துவத்தை ஒத்துன்றிருப்போம். நித்தியோ நித்யானாம் சேதன சேதனானாம் ஏகோபகுனாம் யோகதாதி காமான் அப்படின்னு வாக்கியங்கள்லாம் நம்ம காமிக்கிறோம். ஆகையினால இது நித்தியமா இருக்கு ஜீவன், அந்த நித்தியத்துவத்துல எந்த பங்கமும் வரல, அப்படிதான் நாம் ஒத்துன்றிருப்போம்.
அதனால சங்கர்ஷனாதீனாமேவ அபிதாயக்காக எந்த சப்தத்தை சொன்னாலும் அந்த சப்தத்தினுடைய அர்த்தம் எதுவோ பொருள் எதுவோ அதுக்கு ஷரீரி பரமாத்மா. அப்போ ஜீவசரீரி சங்கர்ஷணா பிரத்யும்ன ஷரீரி மனா, அதாவது ஜீவசரீ மனசரீரி பிரத்யும்னா ஜீவசரீரி சங்கர்ஷணா அகங்கார சரீரி அனிருத்தா. இந்த மாதிரி தான் அர்த்தம் வரணும். எப்படி அர்த்தம் தான் பண்ணிக்கணுமே தவிர்த்து இதுதான் ஏன்னா சாஸ்திர சம்மதம் இது. அதனால அதுக்கு விருத்தமா நாங்களும் சொல்லலை, எங்க பாஞ்சராத்திர ஆகமத்தையும் சொல்லலை, எந்த புராணத்தையும் சொல்லலை, எந்த ஸ்ருதி வாக்கியத்தையும் சொல்லலை. ஏன்னா நமக்கு வேண்டிய பகவத்கீதை இல்லையா, அந்த பகவத்கீதை எங்க இருக்கு, மகாபாரதத்துல தான் இருக்குது. அந்த மகாபாரதம் என்ன பண்றது அப்படின்னாக்க இந்த ஜீவாத்மாவனுடைய சுரூபத்தெல்லாம் அழகா சொல்லிட்டு போயிருக்கு. அதுவே மகாபாரதம் பாஞ்சராத்திர சன்னிதையெல்லாம் பத்தி ரொம்ப வசதியா சொல்லிட்டு போயிருக்கு. அதனால அதுவே சொல்லிருக்குது, நாங்க சொல்லல, எல்லாமே மகாபாரதம் சொல்லிட்டு போயிருக்கு. அதே வியாசர் தான் பாஞ்சராத்திரத்துக்கு பிராமணியத்தை ஸ்தாபிக்கிறார், அவர் தான் ஜீவ நித்தியத்துவத்தை சாதிச்சிருக்க. அந்த நித்தியத்துவமானது இந்த இதுல கூட பாஞ்சராத்திரத்துல கூட இருக்கிறது, அதையும் சொல்ல போற. அப்புறம் தத்தேஜ ஐக்ஷத இது தேஜ பிரபதி சப்தவத் உதாரணம் காமிக்கிறார். தத்தேஜ ஐக்ஷத த ஆப ஐக்ஷந்த இந்த மாதிரி வாக்கியங்களுக்கெல்லாம் என்ன அர்த்தம், தேஜசானது சங்கல்பித்தது அப்படின்னு அர்த்தம். அடுத்த பாதத்துல வரப்போறது தேஜஸானது சங்கல்பித்ததுன்னாக்க தேஜஸ் என்றது ஒரு அச்சேதனம், அதுக்கு சங்கல்பம் வருமா, அதுக்கு சாங்கியம்லாம் என்ன பண்ணும், கௌன கல்பனம் உபச்சாரத்துக்கு சொல்றது. அந்த இந்த பயிரெல்லாம் எப்ப மழை வரும்னுட்டு எதிர்பார்த்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா அதை நான் பார்த்துட்டா இருக்கு, அதை நான் உபச்சாரம் தானேன்னு அங்க சொன்னான் சாங்கியம்லாம். அந்த மாதிரி கிடையாது. தேஜ ஐக்ஷதைனாக்க தேஜஸ்வரீரியான பரமாத்மா சங்கல்பித்தது அப்படின்னா அதுக்கு பொருள். அந்த மாதிரிதான் பார்க்கணும் இங்க தேஜ பிரபதி சந்தவத்து. சரி இத மாதிரி வந்து அது சொல்லிட்டேன், சாண்டில்யர் வந்து நான் வந்து இத்தனை வேதத்தை அத்தியனம் பண்ண எல்லாம் பண்ண எனக்கு நிஷ்டையே வரல, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரே, அதுக்கு நீ என்ன அர்த்தம் சொல்லுவ அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு பதில் சொல்ற. இதெல்லாம் எப்படினாக்க ஒன்னுத்த நிந்த பண்ணினாக்க இன்னொன்னுத்த ஸ்துதி பண்றதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி இந்த அர்த்தம் பண்ணிக்கணும். ஏன்னா இவ பூர்வ மீமாம்சகர் ஒரு விஷயம் ஒத்துன்றிருக்கா, அவ சொல்றதுதான் அது, நாங்க சொல்லல அது, அவளே சொல்றா பூர்வ மீமாம்சகர். பிராத பிராத அன்றதம் தே வதந்தி புரோதயா ஜுக்பதியே அக்னிஹோத்திரம் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அதாவது சூரியோதயம் ஆகலை, சூரியோதயத்துக்கு முன்னாடி யார் அக்னிஹோத்திரம் பண்றாளோ அவ ஒவ்வொரு நாளும் பொய் சொல்றா அப்படின்னு இருக்கு. பிராத பிராத அன்றதம் தே வதந்தி அன்றதம் பொய் சொல்லுவா. ஏன் அப்படின்னா ஜுஹ்வதி ஏ புரோதயாது ஜுஹ்வதி அக்னிஹோத்திரம் அப்படின்னு வாக்கியம் இருக்கு ஐதரேய பிராமணத்துல. இந்த பிராமணத்துல வந்து என்ன சொல்றதுன்னாக்க யாரு சூரியோதயத்துக்கு முன்னாடி ஹோமம் பண்றாளோ அவள்லாம் போய் சொல்லுவா அப்படின்னு இருக்கு. ஆனா கார்த்த உதயத்துக்கு முன்னாடி ஹோமம் பண்றது தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. ஆனா இத மாதிரி தப்புன்ற மாதிரி சொல்லிடுத்தே அப்படின்னு உண்மையிலேயே அதை இகழ அதை வந்து நிந்த பண்ணல. வேற என்ன பண்றது அப்படின்னாக்க உதயத்துக்கு அப்புறம் யார் பண்றாளோ அவளை ஸ்தோத்திரம் பண்றதுக்கோசரம் அப்படி சொல்றது. இப்போ ஒரு சுவாமிய தனநட்சத்திரம், அந்த தனநட்சத்திரத்துக்கு அந்த சுவாமிய ஆகாவோகன்னு சொல்றோம், இந்த சுவாமி மாதிரி நான் யாருமே பார்த்ததில்லை அப்படின்னு சொல்றோம். அப்போ எதோ அந்த சுவாமிகள்லாம் மட்டமான வேலை. இவர் இப்போ ஒரு சுவாமி தனநட்சத்திரம் நடக்கிறது, அந்த திருநட்சத்திரத்துல இந்த சுவாமி மாதிரி யாருமே இல்லை, இந்த மாதிரி சுவாமி நான் பார்த்ததே கிடையாது, இந்த மாதிரி சுவாமி நான் சேர்த்ததே கிடையாது நாம சொல்றோம். அப்படி சொல்றதுனால மீதில இருக்கிற சுவாமிகள்லாம் மட்டமான வேலை, அவளும் வசந்தது இவரை ஸ்தோத்திரம் பண்றதுன்னு அர்த்தம் அவ்வளவுதான், இன்னொருத்தரை அவமானப்படுத்துறதுன்னு அர்த்தம் கிடையாது.
தேவ பிரமாள் தான் ஒஸ்தி அப்படின்னுட்டு தொண்ட மண்டலத்தில் இருக்கலாம் சொல்லுவா. அதே நீங்க சோழ மண்டலத்தில் போய் பாருங்க, எங்க ரங்கநாதன் சுவாமி இல்லைன்னுவா. எங்க திருப்பதி பக்கம் ஆந்திரா பாகம் வந்து பாருங்க, இந்த பக்கம்லாம் திருவேங்கட மலையான் தான், திருவேங்கட மலையப்ப சுவாமி, மலையப்ப சுவாமின்னு பெருமையா பேசுவா. அதனால ஒவ்வொருத்தருக்கும் அவ சொல்றதுனால அந்த பெருமாள் மட்டும் இந்த பெருமாள் ஒஸ்தின்னு அர்த்தமானா அப்படி இல்லையே. ஏன்னா அது உண்டு, சண்டையெல்லாம் அந்த காலத்துல போட்டிருக்கா, எங்க தேவ பெருமாள் தான் ஒஸ்தி, திருவேங்கடன் பெருமாள் ஒண்ணுமே பண்ணல, திருவேங்கடன் பெருமாள் தான் ஒஸ்தி, தேவ பெருமாள் ஒன்றும் கிடையாது, இந்த ரெண்டு பேருமே கிடையாது, ரங்கநாதன் அப்படின்லாம் சொல்லப்படுவா. திவ்யாத்ம ஸ்வரூபத்துல வேறுபாடு கிடையாது, திவ்யமங்கல விக்கிரகத்துல தான் வேறுபாடு. அதனால திவ்யாத்ம ஸ்வரூபம் தான் நமக்கு முக்கியம். திவ்யமங்கல விக்கிரம் நம்ம அனுபவிக்கிறது அவ்வளவுதான், மத்தபடி எந்த பெருமானும் மட்டம் இல்லை. எல்லா பிரமாணம் நம்ம பிரமாணம், அவர் தான் வரதன், அவர் தான் ரங்கநாதன், அவர் தான் திரையாண முடியாது, எல்லாம் அப்படித்தான். இதை வந்து ஒரு பெருமாளை ஒஸ்தியா சொல்றதுன்றது இன்னொரு பெருமாளை இகழறதுன்னு அர்த்தம் இல்லை. எல்லா நீங்க க்ஷேத்திர மகாத்மியங்களையும் பாருங்கோ, அந்த பெருமாளை வேண்டிதான் ஒஸ்தியா சொல்லும், அது சாஸ்திர இது பத்தி, அது சாஸ்திரத்துல அப்படிதான் சொல்லும், அதனால அதை இதுவா சொல்லக்கூடாது. அத மாதிரி காத்தால சூரியோதயத்துக்கு முன்னாடி ஒருத்தன் அக்னிஹோத்திரம் பண்றான், இன்னொருத்தன் சூரியோதயத்துக்கு அப்புறம் பண்றான் அவன். இவர் ரெண்டுமே விதிக்கப்பட்டிருக்கு, முன்னாடியும் பண்ணலாம் பின்னாடியும் பண்ணலான்ட்டு. ஆனால் இந்த இடத்துல முன்னாடி பண்றவன் போய் சொல்றான் அப்படின்னு சொல்லிடுத்து. அப்படின்னாக்கா முன்னாடி பண்றலாம்னு சொல்றதே அந்த வாக்கியம், அது வந்து வர்த்தமா போயிடுமே. அது முன்னாடி சூரியோதயத்துக்கு முன்னாடி அக்னிஹோத்திரம் பண்ணலாம்னு வாக்கியம் இருக்கு, சூரியோதயத்துக்கு அப்புறமும் அக்னிஹோத்திரம் பண்ணலாம்னு வாக்கியம் இருக்கு, ரெண்டும் இருக்கத்த உஜிதே ஜோதி அனுஜிதே ஜோதி ரெண்டுமே இருக்கு. உஜிதே சூரியோதயம் ஆயிடுதுன்னா அப்ப ஹோமம் பண்ற, அனுஜிதே சூரியோதயம் ஆகலைன்னா கூட அதுக்கு முன்னாடி பண்ற அப்படின்னு இருக்கு. ஆனா இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு வச்சனம் வந்துருச்சு, யாரு கார்த்தால வேல அக்னிஹோத்திரம் பண்றாளோ சூரியோதயத்துக்கு முன்னாடி அவா போய் சொல்லுவா அப்படின்னு நிகழ்கிறது. அந்த நிந்தை பண்றது கூட அந்த உதயாதனந்தனம் சூரியோதயத்துக்கு அப்புறம் ஹோமம் பண்றாளோ இல்லையா அக்னிஹோத்திர ஹோமம், அவால ஸ்தோத்திரம் பண்றதுக்கோசனம் சொல்லித்தே தவிர்த்து இந்த உதய கால சூரியோதயத்துக்கு முன்னாடி பண்றது இருக்குதே அதை தூஷிக்கிறதுக்கு இல்லை அப்படின்ட்டு ஒரு நியாயம் இருக்கு. அந்த நியாயத்துக்கு அனுகுணமா தான் இது சொல்றது. இது இத உஜித ஹோம பிரசம்சார்த்தம் அதுக்கோசம் தான் சொல்றது. அந்த மாதிரிதான் இங்க கூட சாண்டில்யர், நான் அத்தனை வேதம் அத்தியனம் பண்ணேன் ஆனால் எனக்கு அர்த்தமே எனக்கு எதுவும் நிஷ்டையே வரலையே, அதே பாஞ்சராத்திரத்தை இது பண்ணதுனால எனக்கு வந்துருத்து அப்படின்னு அவர் சொன்னார். அப்படி சொன்னதுனால இப்போ வேதங்கள்லாம் இது அர்த்தம் அண்ணா, வேதத்தெல்லாம் பிரமாணமாக கொண்டு இந்த சாஸ்திரமே பிரவர்த்திக்கிறது, இந்த பகவத் சாஸ்திரம். ஆகையினால அதை வந்து அப்பிரமாணம்னு சொல்ல முடியுமா? அதனால அது கிடையாது. வேதத்தையும் அவர் சுத்தமா சொல்லல, பகவத் சாஸ்திரத்தை வேதத்தை காட்ட வசதியும் சொல்லல. என்ன அர்த்தம்? அவருக்கு இந்த பகவத் சாஸ்திரத்தை பேர் இருக்கக்கூடிய பிரேமையினால அப்படி சொல்ற, அதை ஸ்தோத்திரம் பண்றதுக்கோசரம். இதுக்கு அழகான உதாரணம் காமிக்கிறார் எம்பெருமானார். இந்த பூம வித்தியன்னு ஒண்ணு பார்த்தோம், பூமா சம்பிரசாதாதி பிரதேசாதுன்னுட்டு முதல் அத்தியாயம் மூணாம் பாதத்துல ரெண்டாவது அதிகரணம் பூமாதிகரணம், அதுல பூம வித்தியன் வந்திருக்கு. அதுல நாரதர் வந்து சனத்குமார்கிட்ட வந்து பிரார்த்திக்கிறார், நான் வந்து நாலு வேதங்கள் அத்தியனம் பண்ணேன், இதிகாச புராணங்கள் அத்தியனம் பண்ணேன், வித்யாஸ்தானங்கள் அத்தனையும் நான் அத்தியனம் பண்ணிட்டேன்ற, எல்லா சாஸ்திரங்களையும் நான் அத்தியனம் பண்ணேன், ஆனால் எனக்கு நான் மந்திர விதேவாஸ்மி ஆத்மவித்து அப்படிங்கிறார், நான் மந்திரத்தை தெரிஞ்சுட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு ஆத்ம ஞானம் வரலையே, பரமாத்ம ஞானம் எனக்கு வரல, அல்லது நான் யாகங்கள்லாம் பண்ண எனக்கு தெரியறதை தவிர்த்து ஆத்ம ஞானம் எனக்கு வரவே இல்லை, அதனால பரமாத்ம ஞானம் வராதனால நான் இப்படியே சம்சாரத்துல ஓடிட்டு இருக்கேன், எனக்கு உபதேசிக்கணும்னு அவர் கேட்கிறார். இப்ப அங்க பாருங்க, உங்க ருக்வேதம் அத்யேமி அப்படின்னா வரிசையா இருக்கு, ருக்வேதம் பகவோ அத்யேமி, யஜுர்வேதம், சாமவேதம், ஆதர்வணம், சதுர்த்தம், இதிகாச புராணம், பஞ்சமம் அப்படின்னு வரிசையா சொல்றார். அவர் சொல்லிட்டு கடைசியில முடிகிறார், சோகம் பகவோ மந்திர விதேவாஸ்மி நாத்மவித் அப்படின்னு அங்க சொல்றார்.
இப்ப நாரதர் வந்து இதுவும் வேதம் தானே, பூம வித்தி அவளும் ஒத்துட்டு இருக்கா, அத்வைதிகளும் நாமளும் ஒத்துட்டு இருக்கோம், ஏன்னா சாந்தோக்கிய உபநிடதம் அது, உபநிடதா போயிடுவோம் அது வேதம், வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு அதை நாம ஒத்துட்டு இருக்கோம், வேதத்திலேயே சொல்லப்பட்ட நாம ஒத்துட்டு இருக்கோம். அதுல வந்து இப்போ நான் இத்தனை வேதங்களை சாஸ்திரங்கள் எல்லாம் வாசித்தேன், எனக்கு ஞானம் வரல, ஆத்ம ஞானம் வரல, நீர் வந்து பகவானே நீர் எனக்கு உபதேசிக்கணும்னு அவர் பிரார்த்திக்கிறார் அப்படின்னாக்கா வேதத்தை மட்டுமா சொல்லிட்டேராவே, அப்ப வேதம் அப்பிரமாணமா? இவர் நாகருக்கு சனத்குமாரன் சொல்றாரு அது ஒண்டிதான் பிரமாணம், மீதி எல்லாம் அப்பிரமாணம் அர்த்தமா நாகர் சொல்றேன்னுட்டு அப்படி இல்லை. அதாவது ஞானம் வருதுன்றது அந்த பக்குவ தசை வருதுன்றது ஒரு படிக்கிறதுனால வந்துடாது, நிஷ்டை வருதுன்றது எப்படி, நம்மளுடைய மனசை வந்து இந்திரியங்களை அடக்கி மனசையும் அடக்கி புத்தியை நல்ல விஷயத்துல செலுத்தி அந்த மாதிரி பண்ணினாக்க நமக்கு ஞானம் நிஷ்டை எல்லாம் கிடைக்கும். அதை விட்டுட்டு நான் கூட தான் அடிய கூட தான் காலக்ஷேபம் பண்ணிட்டேன், காலக்ஷேபம் பண்ண காலத்துல ரொம்ப திமிர் இருந்தது, இப்ப திமிரெல்லாம் நல்லா அடங்கியிருக்கு. ஏன்னா திரும்ப திமிர் அடக்கணும்னே உடம்பெல்லாம் கொடுக்குறாரு, அப்போ ஏன் திமிரு, நானும் வாசிச்சுட்டேன் பெரிய பிரம்மவித்தை அப்படின்னு நான் சிந்தனை மட்டமானது, அந்த மாதிரி என்ன வந்திருக்க கூடாது, இப்ப தெரியுது, அப்பெல்லாம் அது தெரியல, ஆத்ம குணம் இல்லை, ஆத்ம ஞானம் அப்ப வரல, இப்போ ஓரளவு தெரியுது, இப்பவும் முழுசா வரல ஓரளவு வருது. அதுக்கோசரம் நாங்க வந்து கலட்சியம் பண்ணே சுவாமிகிட்டே கலட்சியம் பண்ணே ஏன் எனக்கு வரல அப்படின்னு கேட்டாக்கா பக்குவம் வரல, அதுக்கேத்த மாதிரி நம்மளுடைய புண்ணிய கர்மாக்கள் எல்லாம் வேலை செய்யல, அதனால ஒரு அஜ்ஞான சம்சாரத்துல ஓண்டு அகங்காரம் கர்வத்தெல்லாம் மாற்றி முழிக்கிறோம். அதெல்லாம் தான் காரணமே தவிர்த்து வேதத்தை அத்தியனம் பண்ணதுனால வேத விருத்தமா போயிடுமா, வேதம் தோஷத்தை கொடுத்துருமா, அது அதனால அது கிடையாது. வேதத்துக்கு எந்த தோஷமும் இல்லை, வேதம் சுத்தமானது, அது நமக்கு அனுகூலம்தான் பண்ணும், அது பிரதிகூலத்தை பண்ணவே பண்ணாது. ஆகவே வேதத்தை இவர் தூஷிக்கவே இல்லை, பாஞ்சராத்திர ஆகமத்தை வசதியா சொல்றாரு அவர், அந்த மாதிரிதான் இந்த இடத்துல, அந்த மாதிரிதான் பூம வித்தியை பிரசம்சம் பண்றதுக்கோசரம் நாரதர் எப்படி எல்லாம் சொல்றார். அதே மாதிரிதான் அனுதித்த ஹோமத்தை நிந்த பண்றது கூட உதித ஹோமத்தை பிரசம்சம் பண்றதுக்கோசரம் ஸ்தோத்திரம் பண்றதுக்கோசரம், அந்த மாதிரிதான் சாண்டில்ய வித்தியிலே சாண்டில்யங்கிறவரும் நான் வந்து இத்தனை வேதம் தீனம் பண்ணாலும் பாஞ்சராத்திர பகவத் சாஸ்திரத்தினால எனக்கு நிஷ்டை வந்தது, என்ன தோஷம் வந்துருத்து, ஒரு உபபிரமணம், அதுவும் உபபிரமணமா போயிடுவே, அந்த உபது நமக்கு எல்லாத்தையும் போதிக்கிறது, அத சொல்றாரு அவர், இதுல என்ன தோஷம் இருக்கு. அதனால சதுர்ஷவே ரேஷோ புருஷார்த்தம் அலபவானாம் இது அனுஜித ஹோம நிந்தாவது, அனுஜித ஹோம நிந்தாவது அப்படின்றார் இங்க பாஷகாரர். யதா ரிக்வேதம் பகவோ அத்யமே அப்படின்னு ஆரம்பிச்சு இத்தியாரத்திய இதிகாச புராணம் பஞ்சமம் இத்தியாதினா சர்வேஷு வித்தியாசானேடுத ஆத்மனஹா வேதனாபாவசனம் வந்து இத்தனை நான் வாசிச்சுட்டேன், ஆனாலும் எனக்கு ஞானம் இல்லை, வேதனா அபாவம் வித்தியாசம் வித்தியாசத்தையும் வாசிச்சுட்டேன் நான் அர்த்தம், ஆனாலும் கூட ஆத்மனஹா வேதனா அபாவ வசனம் ஞானமே வேதனமே ஞானமே வரல எனக்கு அப்படின்னு அவர் சொல்றது கூட எதுக்கு தெரியுமா, பக்ஷ்யமான பிரசம்சார்த்தம், இந்த போக வித்தியனுடைய ஏற்றத்தை சொல்றதுக்கோசம், அதை ஸ்தோத்திரம் பண்றதுக்கோசம் சொல்றது. அத மாதிரிதான் இங்கேயே பாஞ்சராத்திர பகவத் சாஸ்திரத்திலையும் அதனால தந்திரேஸ்மின் வேதாந்தோதித பிரம்மோபாசன விதானாது, இந்த தந்திரத்துல பகவத் தந்திரம் பாஞ்சராத்திர தந்திரத்துல வேதாந்தோதித பிரம்மோபாசனம், பிரம்மோபாசனத்தை வந்து விதிக்கிறது, இது பகவான உபாசனம் பண்ணுன்னு சொல்லி கொடுக்கறது நமக்கு இந்த பாஞ்சராத்திர ஆகமம் விதானாது. வேத அவிருத்த வேத வேதத்துக்கு விருத்தம் இல்லாத தது அர்த்தநாதி விதானாச்ச ஆராதனத்தை சொல்றது, பிரம்மாண்ட ஆராதனம் பண்ணுங்கோ அதுதான் சுரூபம்னு அந்த ஆராதன பிரக்கிரியை அழகா சொல்லி கொடுத்துருக்கிறது இந்த பாஞ்சராத்திர பிரக்கிரியா ஆகமம். அதுல என்ன நமக்கு பிரமாண ஆராதனம் பண்ண சொல்லிதான் வேதமே நமக்கு சொல்லி கொடுக்கறது, அததான் ஸ்ரீ பாஞ்சராத்திர பகவத் சாஸ்திரம் சொல்றது.
அதனால இது தோஷமே கிடையாது. அதனால விதானாச்ச அவகமியதே இது பிரமாணமையவே, அதனால வேத விருத்தமே கிடையாது இந்த பகவத் சாஸ்திரம். இது பிரமாண சித்தாந்தம் சூத்திரார்த்தஸ்து. இது பூர்வபட்ச சூத்திரம். உற்பத்தி சம்பவாத் நஜாயதே மிருகதே வா இத்தியாதி ஸ்ருதேகே. இந்த மாதிரி பிறப்பதில்லை இறப்பதில்லை அப்படின்னுட்டு ஸ்ருதி இருக்கு. அந்த ஸ்ருதியினால ஜீவசிய உற்பத்தி சம்பவாத், ஜீவனுடைய உற்பத்தியானது அசம்பவாது, சம்பவிக்காது. அதனால இங்க ஜீவோத்பத்தி வசனாச்ச சங்கர்ஷனோ நாம ஜீவோ ஜாயத்தே அப்படின்னு சொல்லிட்டு ஜீவ உற்பத்தி வசனம் இங்க இருக்கு. ஆக நப்பிரமாணம், இந்த பகவத் சாஸ்திரம் பிரமாணம் இல்லை அப்படின்னு புறப்பட்ட சூத்திரம். அடுத்தது நதகர்த்தகரணம். இங்க என்ன இருக்கு? சங்கர்ஷனாது பிரத்யம் நசம்யம் மன உற்பத்தியதே அப்படின்னு வாக்கியம் இருக்கான். இது என்ன பண்றதுன்னாக்கா, சங்கர்ஷணன் என்கிற ஜீவனிடமிருந்து பிரத்யும்னங்கிற பேருடைய சம்யம் பேரை உடைய மனகா உற்பத்தியதே, மனசானது உற்பத்தி ஆகிறது அப்படின்னு இங்க சொல்றக்கு. இதுவும் பாஞ்சராத்திர இது பரமசம்மிதையில அது இருக்குது, அதுல இருக்குது. இப்போ மனசுன்றது சாஸ்திக அகங்காரத்திலிருந்து உற்பத்தி ஆகும். அது கூட எப்படி? பரமாத்மாவுக்கு அதீனமான இது பரமாத்மா சரீரமான சாஸ்திக அகங்காரத்திலிருந்து. அது எங்க வாக்கியம்? ஏதஸ்மாஜீயத்தே ஜாயத்தே பிராணஹா மனசர்வேந்திரியானிச்சே அப்படின்ற வாக்கியம். ஏதஸ்மாத்து இந்த பரமாத்மா கிட்டேந்து மனஹா சர்வ இந்திரியாணி பிராணஹா ஜாயத்தே, பிராணஹா ஜாயத்தே மனஹா ஜாயத்தே இந்திரியங்களும் ஜாயந்தே அப்படின்னு இருக்கு. எல்லாம் எம்பரம் என்ன உற்பத்தி ஆகுதுன்னு இருக்கு. அப்படி இருக்கச்ச ஜீவன் சங்கர்ஷனன் என்கிற ஜீவனிடமிருந்து என்கிற மனசு உற்பத்தி ஆகிறது அப்படின்னு சொல்றது எப்படி சரியாகும் அப்படின்னு நம்ம கேட்கிறார். அதனால அதுவும் தோஷம். நச்சகர்த்தகரணம் கத்து சங்கர்ஷனாது பிரத்யுன்ன சம்யம் மன உற்பத்தியதை. மனசா கரணத்திய, மனசுன்றது ஒரு உபகரணம் கருவி இந்திரியம். அதுக்கு கர்த்து ஜீவாத்து ஜீவன் தானே கர்த்தா, அவனிடமிருந்து ஜீவனான கர்த்தாவிடமிருந்து உற்பத்தி ஸ்ருதி விருத்தத்வா, ஸ்ருதி விருத்தமா இருக்கு. ஸ்ருதி பரமாத்மா கிட்டேந்தான் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்றது ந சம்பவதி. அதனால ஜீவாத்மா கிட்டேந்து மனசுங்கிற இந்திரியம் உபகரணம் கருதியாருதுன்றது பொருந்தாது. ஏதஸ்மாஜாயதே பிராணோ மனசர்வேந்திரியாணி செய்தி மனசக பிரம்மண உற்பத்தி ஸ்ருயதே. பிரம்மத்திடமிருந்துதான் இந்த மனசானது உற்பத்தி ஆறுது அப்படின்னுட்டு அங்க வாக்கியம் இருக்கே, அதுக்கு விருத்தமாக ஜீவனிடமிருந்து உற்பத்திங்கிறது எப்படி சரி வரும் அப்படின்னுட்டு ரெண்டாவது சூத்திரத்தினுடைய தாத்பரியம். இப்படி முதல் ரெண்டு சூத்திரங்கள்னால பாஞ்சராத்திர பகவத் சாஸ்திரம் அப்பிரமாணம் அப்படின்னுட்டு அத்வைதிகள் கேள்வி கேட்கிறார். அதற்கு சமாதானம் சூத்திரகாரர் சாதிக்கிற விஞ்ஞானாவேவா தது அப்பிரதிபேத அப்படின் இருக்கு. வா அப்படின்றது பூர்வபக்ஷம் வந்து போயிடுறது. ஏன் அப்படின்னாக்க நிறைய இடத்துல அத மாதிரி இருக்கு. அதிகந்த வேதன் தேசாது வா தேகயோகாத்வா, எத்தனையோ இடத்துல இது மாதிரி எல்லாம் வாக்கியங்கள்லாம் என்ன பண்றதுக்குனாக்க, வாங்கிற சப்தத்தினால நிறைய இடத்துல சொல்றக்கு. வான்னாக்க இததான் சொல்றது, பூர்வபக்ஷ நிவர்த்தி அத சொல்றது அது வான். அப்புறம் விஞ்ஞானாதி பாவே, விஞ்ஞானாதி அப்படின்னாக்க விஞ்ஞானஞ்ச விஞ்ஞானஞ்ச ஆதிச்ச விஞ்ஞானாதி. விஞ்ஞானம் விஞ்ஞானஸ்வரூபமா இருக்குது பிரம்மம். அத மாதிரி ஆதி ஆதினாக்க அத்யத இது ஆதி,
அத்யத அப்படின்னாக்க சம்ஹரிக்கிறதுன்னு அர்த்தம். சம்ஹார காரணம், சம்ஹார காரணம்னாக்க அந்த எல்லா காரணமும் சொல்லப்பட்டதுன்னு அர்த்தம். சம்ஹாரமாச்சுன்னா திருப்பி சிருஷ்டி, சிருஷ்டி ஆச்சுன்னா ஸ்திதி. எப்படி எல்லா காரணமாகவும் எம்பெருமான் இருக்கு, பரமாத்மா இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அதனால விஞ்ஞானம் ஆதிச்ச விஞ்ஞானாதி பிரம்ம, அதாவது சங்கர்ஷனாதினாம் விஞ்ஞானாதி பாவே அப்படின்னா பிரம்ம பாவே சதி அப்படின்னு அர்த்தம். பிரம்மமா இருக்கு, பிரம்மன் தான் அது. அதுகளுக்கும் பகவத் தத்துவம் தான் அது. சங்கர்ஷனர், பிரத்யும்னர், அனிருத்தர், இவா மூணு பேருமே வாசுதேவன் என்கிற பரமாத்மா மாதிரி, இவா மூணு நாலு பேருமே பரமாத்மாவுடைய பேர், நாலு பேர் அவனுக்கு. அது இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால பிரம்மபாவிய சதி அஜாயமானோ பகுதா விஜாயதே. இது ஸ்ருதி சித்த, ஸ்ருதியினால் ஸ்ருதியில சொல்லப்பட்ட. அதனால ஸ்வேச்சாவதாரஸ்ய ஏவ அத்ர அபிதானாத் தத பிரதிவேத பிராமான்ய அப்பிரதிவேத. ஏற்கனவே பார்த்துக்கணும், ஸ்வேச்சாவதாரம் பகவான் தானே விருப்பப்பட்டு இங்க அவதரிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அதுதான் இது சொல்றது. அதனால தது அப்பிரதிவேத, பிராமான்யத்தினுடைய அப்பிரதிவேதம். பிராமான்யத்தை பிரதிவேதமே பண்ண முடியாது, பிராமான்யம் அப்படியே சித்திச்சுடுத்தும்னு அர்த்தம். அதனால எந்த விரோதமும் கிடையாது பகவத் சாஸ்திரத்துல. சங்கர்ஷனாதீனாம் ஜீவாதி சமானாதிகரணத்தையா நிர்தேசா தேஷாம் அதிஷ்டாத்ருதையா அபபத்தியதே. அதிஷ்டாத்ருத்வம் ஷரீரித்வம் ஆத்மத்வம், இந்த ஜீவன் ஜீவனுக்கு அதிஷ்டாதா இந்த சங்கர்ஷணன், மனசு மனசுக்கு அதிஷ்டாதா பிரத்யும்னன், அகங்காரம் அகங்காரத்துக்கு அதிஷ்டாதா அனிருத்தன். இந்த மாதிரிதான் ஷரீரின் அர்த்தம். இந்த ஷரீரியை பத்தி இது சொல்றது, இதுல என்ன விரோதம் வந்துருக்கு என்ன? சரி, இப்ப ஜீவனுக்கு உற்பத்தி தானே நீ வந்து ஆக்ஷேபிச்ச, அந்த ஜீவனுடைய உற்பத்திய இந்த சாஸ்திரமே சொல்றது உற்பத்தி கிடையாதுன்னுட்டு. உற்பத்திய நிஷேதம் பண்றது இது, விப்ரதிவேதாச்ச விசேஷன பிரதிவேதம் பண்றது, விசேஷமாக பிரதிவேதம் பண்றது. இங்க பாருங்க, அஸ்மின் நபி தந்திரே ஜீவோத்பத்தி விப்ரதிவேதாச்ச விருத்தமிதம் தந்திரம் அப்படின்னு அவன் சொல்றாரு. உற்பத்தி வந்து உற்பத்தி இருக்குன்றதுனால விருத்தம் நீ சொன்ன, இங்க விருத்த உற்பத்தியே இல்லையே இங்க. அதனால இது அவிருத்தமான தந்திரம், இது வேத வேத விருத்தம் இல்ல, வேத அவிருத்தம் இந்த தந்திரம். இந்த பகவத் சாஸ்திரம் எங்க சொல்றக்கு, வியாப்தி ரூபேன சம்பந்த சசியாச்ச புருஷஸ்திதே அப்படின்னு. இந்த பிரகிருதி இருக்கோ இல்லையோ, பிரகிருதியை சொல்லி இந்த வாக்கியமானது சொல்றது. பிரகிருதியை சொல்லிட்டு பிரகிருதியை சொல்லிட்டு அச்சே எதனா பரார்த்தாச்சே நித்யாசோத விக்ரியா திரிகுணா கர்மினாம் கஷேத்திரம் பிரகிருதி ரூபம் அச்சதே அப்படின்னுட்டு பிரகிருதியை சொல்லிட்டு, அதை சொல்லிட்டு வியாப்தி ரூபேன சம்பந்த அந்த பிரகிருதிக்கும் ஜீவனுக்கும் சம்பந்தம். என்ன சம்பந்தம்? பிரகிருதி அப்படிங்கிறது உடம்பு. அந்த உடம்புல ஜீவன் என்ன பண்றானா, தன்னுடைய தர்மபூத ஞானத்தை கொண்டு பரவி இருக்கான். அணுதான் ஜீவன், அணுவா இருக்கான். அணுவா இருந்தாலும் கூட அவன் வந்து இந்த மாதிரி பரவி இருக்கான், பரவி இருக்கான்னு அர்த்தம். அந்த மாதிரி வியாப்தி, வியாப்தி ரூபேன சம்பந்த புருஷஸ்ய சஸ்யாக, சஸ்யாகன்றதுனால பிரகிருதி சரிங்க, புருஷஸ்ய ஜீவனுக்கும், ஜீவனுக்கும் புருஷனுக்கும் இந்த மாதிரி சம்பந்தம் இருக்கு. அப்படிப்பட்ட ஜீவன் எப்படிப்பட்டவன் தெரியுமோ, சக்கியநாதிரணன் தஸ்தே சஹி, அந்த ஜீவனோ என்றால் அனாதிகி, ஆரம்பமே கிடையாது, அனந்தஸ்தே முடிவும் கிடையாது அவனுக்கு, ஆதி அற்றவன் அந்தமற்றவன், அதாவது பிறப்பற்றவன் இறப்பற்றவன் அப்படின்னு பரமார்த்தே அனிஷ்டிதா உண்மையாக அறியிடப்பட்டவன் உறுதியா சொல்லப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு. எங்க ஸ்ரீ பாஞ்சராத்திர சம்மேதியில சொல்றது, பரம சம்மேதியில இதே வாக்கியம் சொல்றது.
இதே பரமசம்ஹிதை தான் சங்கர்ஷனோனாம ஜீவோ ஜாயத்தே அப்படின்னு சொல்லிடுச்சு. அதே பரமசம்ஹிதை சஹ்யநாதி அனந்தஸ்த அப்படின்னுட்டு பரமார்த்தேரனிஷ்டாகனும் அதையும் சொல்றது அது. ஆக ஒரு இடத்துல உற்பத்தி இன்னொரு இடத்துல உற்பத்தி இல்லை அப்படின்னா ரெண்டும் விருத்தமாச்சே அப்படின்னா திருப்பி கேட்கிறோம். வேதத்திலேயே கூட சரி தோயேன ஜீவான் வியசர்ஜ பூமியாம் அப்படின்னு பூதங்களை கொண்டு ஜீவனை சிருஷ்டித்தான் அப்படின்னு இருக்கு. உபரிஷத் வாக்கியமே இது. அப்போ ஜீவனுக்கு உற்பத்தியே கிடையாதுன்னுட்டு எத்தனையோ இடத்துல இருக்கு. ஏற்கனவே சொன்னோம் நித்தியம் நித்தியானம் சேதன சேதனானாம் அத மாதிரி நஜா ஆயிட்டேன் தேவா பஸ்து ஞாஜ்யம் துவபஜோ சனீஷோ இந்த மாதிரி எத்தனை இடத்துல இருக்கு. இவ்வளவு வாக்கியங்கள்ல ஜீவ உற்பத்தியானது நிஷித்தமானது ஸ்ருதி இல்லையே. அதே ஸ்ருதி என்ன பண்ணிடுத்தோம்னாக்கா தோயன ஜீவான் யசசர்ஜ பூமியாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. அப்ப ஜீவனுக்கு உற்பத்தியே இங்க சொல்லிட்டு போயிடுதுன்னு அர்த்தம். அதை நீ எப்படி ஒத்துப்ப? ஜீவனுக்கு உற்பத்தின்றது கிடையாது. ஒரே சுத்தி இப்படி சொல்றது இன்னொன்று இல்லவே இல்லைன்றது இன்னொன்று இருக்குன்றது ரெண்டு விருத்தம் தானே. விருத்தமானது எப்படி அங்கீகரிக்க முடியும் அப்படின்னு நீ என்ன சொல்லுவ? அது இல்ல, ஜீவனுக்கு உற்பத்தி கிடையாதுதான். இந்திரியங்கள் உடம்பு பிராணன் இந்த அச்சேதனங்கள் எல்லாம் சேர்த்து இவனுக்கு சரீரத்தை கொடுக்கறது தான் உற்பத்தி அப்படின்னா நீ சொல்லணும், நானும் சொல்லணும், எல்லாரும் சொல்லணும். அதுதான் பாஞ்சராத்திராகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால இது எந்த விரோதமும் இந்த பிராமான்யம் இந்த இது பிராமான்யமே இல்லைன்னு உன்னால சொல்ல முடியாது. இந்த பகவத் சாஸ்திரமானது அவ்வளவு உகந்தது. அத சொல்றது அஸ்மின் அபிதந்திரே ஜீவோத்பத்தி விப்ரதிரே ராச்ச அவிருத்தமிதம் தந்திரம் வியாப்தி ரூபேணம் பந்தா சசியாஸ்ய புருஷஸ்யஹி சஹ்யநாதினந்தஸ்ய பரமார்த்தே அனிச்சிதா இதுஹி புருஷஸ்ய உற்பத்தி பிரதிஷித்தியதே. புருஷனுடைய உற்பத்தியானது இங்க பிரதிநேதம் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது பிரதிநேதிக்கப்படுகிறதுன்னு என்ன அர்த்தம்? களையப்பட்டிருக்கு, தள்ளி தள்ளி ஆயிடுச்சு. இந்த மாதிரி உற்பத்தியே கிடையாது அப்படின்னு ஸ்பஷ்டமா அது சொல்றது. இது சொல்லப்பட்டதுனாலயே நீங்க புரிஞ்சுக்கலாம். அது நம்ம வந்து ஜீவனுக்கு நிச்சயத்துவம் தான் இந்த பாஞ்சராத்திரம் ஆகமும் சொல்றது. உபனிஷத்தை வேதத்தினுடைய தத்துவங்கள் எல்லாம் நமக்கு அழகா உபபிரமணம் பண்ணி சொல்லி கொடுக்கறது இந்த பாஞ்சராத்திர ஆகமம். அதனால எந்த விதத்தினாலேயும் இந்த பாஞ்சராத்திர ஆகமத்தை அசைக்க முடியாது. இந்த பகவத் தந்திரமானது அவ்வளவு உசந்த தந்திரம். அத்வைதிகள் ஒத்துக்கல, ஆனால் அத்வைதிகள் அம்சே அப்பிராமான்யம் அம்சே பிராமான்யம் அப்படின்னு சொன்னான். சில அம்சங்கள்ல பிரமாணம் இல்லை, சில அம்சங்கள்ல பிரமாணம் அப்படின்னு அத்வைதிகள் சொன்னான். துவைதிகளும் விசிஷ்டாத்வைதிகளும் சர்வாத்மனா ஸ்ரீ பாஞ்சராத்திரத்துக்கு பிராமான்யம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டார். அதுவும் நம்ம எம்பெருமானார் சுவாமி தேசிகன் சுதப்பிரகாசிகாச்சாரியர் இவா எல்லாரும் பாஞ்சராத்திரத்தை அப்படி கட்டி காத்திருக்காவா. அதனால பகவத் சாஸ்திரம் இது இந்த பாஞ்சராத்திர தந்திரம் இதுக்கு பிராமான்யம் உண்டு இல்லைன்னு யாராலையும் ஆக்ஷேபிக்க முடியாது அப்படின்றத இந்த கடைசி அதிகரணத்தினால சாதிச்சு முடிச்சார். இப்படி எட்டு அதிகரணங்கள்ல சாங்கிய தத்துவ நிராகரணம் முதல் அதிகரணத்துல, இரண்டாவது வைசேஷிக தத்துவ நிராகரணம், மூணாவதுலையும் நாலாவதுலையும் அஞ்சாவதுலையும் பௌத்த நிராகரணம், நாலு விதமான பௌத்தா நிராகரிக்கப்பட்ட, ஆறாவது அதிகரணத்துல ஜெயன நிராகரித்துள்ளனர், ஏழாவதுல சைவ மதம் பசுபதி மதம் சிவ சம்பந்தமான மதங்கள் அனைத்தையும் கொடுத்து விட்டுட்டார். கடைசியில இந்த மாதிரி பாஞ்சராத்திர பகவத் சாஸ்திரத்துக்கு அப்பிராமான்யம் வருமோ அப்படின்னு கேட்டுண்டா அது கிடையாது. ஏன்னா சாட்சாத் எம்பெருமான் சமஸ்யாத்யம் குரும் வந்தே கமலா கிரகமே தினம் பிரவக்தா சந்தசாம் வக்தா பஞ்சராத்திரஸ்வயம் அப்படிங்கிற சுவாமி எதிரில, அதாவது பஞ்சராத்திரத்தை சொன்னவனும் அவனே, அதை பிரவர்த்திச்சவனும் அவனே. அதான் பண்ணவன் எல்லாருக்கும் உபதேசித்தவன் அவன். முதல்ல ஆரம்பிச்சான் எழுதினவன், அதாவது அவனுடைய திருவாய் வளர்ந்தது. அதே மாதிரி எல்லாருக்கும் உபதேசித்து அதை பிரச்சாரம் பண்ணணும், பகவானை பிரவச்சனம் பண்ணணும்,
அப்படிப்பட்ட பெருமாள் சொன்ன பாஞ்சராத்திரத்துல எந்த தோஷமும் சொல்லக்கூடாது அப்படிங்கறத இந்த அதிகரணத்தினால முடிச்சு அவிரோதாத்தியாயத்துல முதல் ரெண்டு பாதத்துல ரெண்டு விஷயம் சொல்லப்பட்டது. முதல் பாதத்துல நம்ம பேர்ல என்ன என்ன தோஷம் சொன்னாலோ அதெல்லாம் களையறது முதல் பாதம். அதுல 10 அதிகரணங்கள்னால அதை சொன்னான். இந்த பாதத்திலேயோ ரெண்டாவது பாதம் தர்க்க பாதம். இதுல இதர மதங்களை களைஞ்சி எடுத்துடுறது, தள்ளி விட்டுடுறது, வாழை அப்படியே நிராகரிச்சு விடுறது, இதர மதங்களையே நிராகரிக்கிறது. இப்படி இதர மதங்களையே நிராகரிச்சுட்டோம்னாக்க நம்ம மதம் இன்னும் ஸ்திரமாயிடும் அப்படின்னு முடிச்சுட்டேன். இப்படி முதல் அத்தியாயத்துல 4 பாதம், இந்த அத்தியாயத்துல 2 பாதம், இந்த 6 பாதங்கள்னால காரணத்துவங்கிறது நிலையாக காட்டப்பட்டது. அடுத்த 2 பாதம் வரப்போகுது, வியத்பாதம் பிராணபாதம் அப்படின்னு. இந்த 2 பாதத்திலையும் 15 அதிகரணங்கள் வரப்போகின்றது. அந்த 15 அதிகரணங்கள்லையும் போக போகஸ்தானம் என்ன, போக உபகரணங்கள் என்ன, அவைகளுக்கெல்லாம் உற்பத்தி எப்படி, அதாவது காரிய வர்க்கங்கள்லாம் எது எது காரியமா இருக்கும், எதுக்கு காரியத்துவம் கிடையாது, எப்படிப்பட்ட காரியத்துவம் ஒவ்வொன்றுத்துக்கும், இந்த மாதிரிலாம் நிரூபிச்சு அவைகள் அனைத்தும் எம்பெருமானாலேயே உற்பத்தி பண்ணப்படுகின்றன அப்படின்னு சாதித்தரட போற சூத்திரக்காரர் அதை திங்கட்கிழமை ஆரம்பிக்கலாம். அஸ்வன் குரு பரம்பராயே நமக இதுக்கு உற்பத்தி சம்பவாதிகரணம் அல்லது பாஞ்சராத்திர பிராமணியாதிகரணம் அப்படின்னு, ஸ்ரீ பாஞ்சராத்திர பிராமணியாதிகரணம்னு அதையும் சொல்லுவார், உற்பத்தி சம்பவாதிகரணம்னு சொல்லுவார். அது அஸ்வன் குரு பரம்பராயே.